வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்று வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஆனியன் ஊத்தாப்புந்தே ரெடி பண்ண போகிறோம். இது நல்ல வெங்காய வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல் காஞ்சிருச்சு. நார்மலாக உள்ள இட்லி மாவுதான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்குவோம். நல்லா கனமாக ஊற்றிக்கணும். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லியெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டாதே நல்லாயிருக்கும். லைட்டாக கேரட் துவிக்கலாம். கொத்தமல்லியும் துவிக்கலாம். இட்லி பொடியும் துவிக்கலாம். கைனால் தூணாதே நல்லா தூளம் வரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றினாதே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அழுத்திக்கலாம். வெங்காயம் உதிராது, நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெங்காய வாசனையோட கமகமனு நல்லா இருக்கு பாருங்க. ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே வெங்காய ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.